பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ள அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லியாச்சா? சொல்லியிருக்கீங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சுதானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். போன தேர்தல் நிக்க விரும்பலதான், ஆனா மாவட்ட தலைவர் யாரும் நிக்க தயாரா இல்லையங்கறதுனால நிக்க வேண்டியதா போச்சு. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? ஆனா ஐடியாலஜிக்காக பார்ட்டி ஒர்க் பண்ணதான் போறோம். எதுல இருந்து பண்ண என்ன? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்க ஐயா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்ச தரித்திரமே ஓடி போச்சு நினைப்பாங்க. இப்ப குறிப்பா இன்னைக்கு வந்து கர்நாடகா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, எப்படி உங்களுக்கு பாஜகவுடைய வெற்றி எப்படி தெரியுது? அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்கும் மச்சான். வர வர காமெடி டைமிங் சான்ஸே இல்ல மச்சான். உறுதியா சொல்றீங்களா? சந்தேகமே இல்ல. பாஜக கனவை கர்நாடக மக்கள் சுக்குநூறாக்கிய நிலையில் தென்னிந்தியாவில் ஆட்சியில் இருந்த ஒரே மாநிலத்தையும் பாஜக பறி கொடுத்திருக்கிறது. உறுதியா சொல்றீங்களா? சந்தேகமே இல்ல. எங்கடாவே இந்த ஏரியா தாங்க இருக்கா? அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். என்றால் மாண்புமிகு பாரத பிரதமரோட அல்லது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே பி நட்டா, எடியூரப்பா, இவங்க நாலு பேரோட ப்ரோக்ராம் இந்த ஒரு 10 நாளா வாட்ச் பண்ணீங்களா? 10 நாளா கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கானே பேசப்படல அந்த அளவுக்கு. கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தர மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன் பேசப்பட்டாலும் எதுக்காக பேசப்பட்டது? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பஜ்ரங் தல்ல தடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே வேற எந்த வார்த்தையும் சொல்லல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். பஜ்ரங் பலிக்கு ஜெயினார், விஷயம் முடிஞ்சு போச்சு. சொன்னோடனே வேற எந்த வார்த்தையும் சொல்லல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். பஜ்ரங் பலிக்கு ஜெயினார், விஷயம் முடிஞ்சு போச்சு. ப்ராப்பர்ட்டியை மாத்தி தாக்கலே, படம் பார்க்காத வழியில குட்டி வந்தது தப்பா போச்சு. எதிர்கட்சிகள் இல்ல வரக்கூடிய விமர்சனங்கள் அப்படி இருக்குன்னா பாஜக வந்து தோல்வி பயத்துல இருக்காங்க. அதனாலதான் அவங்க இலவசத்தை எதிர்க்கிற ஒரு கட்சி இலவசத்தை அறிவிக்கிறாங்க. பால் பாக்கெட்டா இருக்கட்டும் இல்ல மற்ற இலவச, நீங்க அதை பத்தியே கவலைப்பட வேண்டாம். ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்தியிலும் உடைகிறது, என்னடா அர்த்தம் இது? ஏதாவது செய்கிறேன் செய்கிறேனா அமைச்சரே? இவனை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிரிக்க. இந்த 10 நாள்ல அது இன்னும் முன்னால தெரிஞ்சிருப்போம். ஏன் சாயந்தரம் 6 மணிக்கு மேல இதுவே போட ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு விஷயம் தெரிஞ்சிட போகுது. போன தரம் தேர்தல்ல பிஜேபி ஜெயிச்சது 104, இந்த தரம் 114க்கு மேலதான் இருப்பாங்க. தமிழக பாஜகனுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ? நான் வந்து இம்பார்ஷியலாவே அனலைஸ் பண்றேன். இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவேன்? 2019 மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்பிம்பம் கட்டமைக்கப்பட்டது, இன்னைக்கு அப்படி இல்ல. என்கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மாறு பிஞ்சிரும். நீ ரொம்ப கோபமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல கூட அவங்களுக்கு கழிவறை இல்லாத வீடு, இல்லாதவருக்கு வீடு, கழிவறை இல்லாதவருக்கு கழிவறை. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஆகவே திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. அதனால இன்னைக்கு பிஜேபி கொடி பறக்காத கிராமம் இல்ல. நான் பாக்கல, நல்லதா போச்சுப்பா, சத்தியமா நான் பாக்கல. பாக்கல போங்கடா, அதை ஏன்டா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதை வந்து பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் வந்து பகிரங்கமா ஒத்துக்கொள்றாங்க. இது எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டா கன்வெர்ட் ஆகும் என்னங்கறதெல்லாம் தேர்தலை பொறுத்தது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இந்த வளர்ச்சிக்கு காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய பங்கு இருக்குன்னு ஒரு பார்வையும் இருக்கு, இன்னொன்னு விமர்சனமும் இருக்கு. அவர் வந்து ஆர்வக்கோளரா செயல்படுற அளவு கூட உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ சொல்றது உண்மைதாப்பா. சீனியர்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்ற ஒரு பார்வையும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிஜேபி லீடர்ஸ்ல சீனியர் மோஸ்ட் நம்பர் 1 எச் ராஜா. கோதண்டம், உன் வயசுல ராஜீவ்காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு,
நீ என்னடா எங்க தட்டின இருக்க தருதல போ போய் டீ சொல்லு போ. 1980 கட்சி ஆரம்பிச்சவண்ணா எதுக்கு அதாவது 1991 நான் மாவட்ட தலைவர் ஆனதுல இருந்து 33 ஆண்டுகளா இடைவிடாமல் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிற சீனியர் மோஸ்ட். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொன்னலாம் நிக்கிறீங்க தம்பி? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. வெளியில பேசிக்கிறது என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு மரியாதையோ இல்ல சரியான அங்கீகாரமோ இல்ல. நீங்க தமிழ்நாள அதான் அந்த பணிகள்லாம் வந்து நான் நிக்க மாட்டேன் தேர்தல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நம்ம திரைப்படம் குறித்து பேசினப்ப, விடுதலை இது குறித்து பேசினப்போ, அந்த கவிதை குறித்தும் பேசுறத பாத்தீங்க. அந்த கவிதை எழுதின பையன் மேல ஒரு 5 பிரிவுகள்ல வழக்கு போட்டிருக்காங்க. ஜெயில வைக்கணு பெர்மனண்டா. இப்ப முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு அவருக்கு, தெரியுமா? நக்கலா இல்ல நக்கலான்னு. ஹிந்து விரோதி இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்து மதத்தை அசிங்கமா பேசுறோம். உனக்கு முதுகெலும்பு இருந்தா என்ன? நீ வந்து கிறிஸ்தவர்கள் கும்பிடுற தெய்வம், முஸ்லிம்கள் கும்பிடுற தெய்வத்தை அதுக்கு பயன்படுத்து. என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயடா. மானம் கட்டமா இந்து மதத்தை இழிவா பேசுவான் அவத்தான். அதுக்கு நீங்க ஒரு கேள்வி கேப்பீங்க. என்னடா சவுண்ட் கொடுக்க? நீங்க சொல்ற மாதிரி அவர் கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் இல்ல, அவர் சொல்லிருக்கது நான் இந்து மதத்துல இருக்கக்கூடிய நான் தலித் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. உன்னை தெரியும்டா. இன்னைக்கு சேகர் பாபுவோ ஹிந்துன்னு ஏத்துக்க முடியுமா? அல்லோலியா கத்தன் கிறிஸ்தவன் கிரிப்டோ போறது இவன் எங்கேயும் அடக்கம் பண்ணிடுறான். சார் 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 தப்பா நினைச்சுக்காரங்க, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். மென்டல் என்ன வெளியே உட்கார வைக்கிறீங்க? இருப்பில் ஒரு சகிரி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியது. எதை வச்சு சொல்லு? அல்லோலியா சொன்னாரா சொல்லுங்க. நானா சொன்னேன் அல்லோலியா அல்லோலியா. பெரும்பாலுக்கும் 3 மதங்களையும் வழிபடுற நம்பிக்கை சில இருக்கு இருக்கு இல்லையா? இல்லங்க. போடா தேங்காய் அடிச்சு போடா போடா. பா ரஞ்சித் ஹிந்துவா? அவர் ஹிந்து. நோ, அவர் ஹிந்து தான். நோ. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? எல்லாம் கண்ணருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதான் சொல்லுது. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அது சொல்லுது. கரெக்ட். ஏன் அப்படியே போட்னா? நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. இல்லைன்னா எஸ்சி மக்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை அபகரிக்க முடியாது. அதுக்காக உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நினைச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தமிழ்நாட்டுல கிறிஸ்துவத்துக்கு இடம் மாறினவங்களுக்கும் இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல பாத்தீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்டா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்சு கொண்டு விடுவேன். பண்ணிருக்காங்க. நீங்க ஜேர்னலிஸ்டா? டேய் ஈனங்க மேற்பட்டதுன்னு நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா நீங்க ஜர்னலிஸ்டா இருக்கிறதுக்கான பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். யாருக்கு அறிவு இல்ல? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. அதனால சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுத்தா என்ன? அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, ஒரு சட்ட மசோதனை நிறைவேற்ற. அவங்க என்ன சாதாரணமான நினைச்சிட்டியா? எனக்கு உடம்பு பூரா மூளைடா. உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேரு மூளை இல்லன்னு கொழுப்பு. இப்ப நான் இன்னும் தெளிவா சொல்றேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். என்ன ஜர்னலிஸ்ட் சொல்லி மைக்கு கேமரா இருந்தா மாத்திரம் போதாது. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழே வந்தோம். நீங்க ஸ்டாலின் பாஸ் பண்ணி இருக்கிற ரெசல்யூஷன் இஸ் ஜஸ்ட் எ பேப்பர், பவர்லெஸ் பேப்பர். அதனால அதை வச்சுலாம் பாரஞ்சித் ஒரு இடஒதுக்கீடுக்காக தான் அதுல இருக்காருன்ற சொல்றது. அதுக்காக தான் இருக்கார். நீங்க ரஞ்சித்துக்கு வக்கீலாறீங்க. பாவாட ரொம்ப லொல்லு பண்ணாத, பேசுறதுக்கும் சாப்பிடறதுக்கு வாய் முக்கியம், இடிஞ்சு போயிருப்போ. சொன்னேன் இந்த மாதிரி சொன்னேங்கறத போடுங்க, அதோட முடிஞ்சு போச்சு உங்க வேலை. அப்புறம் என்ன? நீங்க வந்தா நீங்க அவரே இந்துவா? நீங்க இந்துவா பார்க்க மாட்டேன், முடியாது. மலக்குடி மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நடந்ததுன்னா அதுக்கு நீங்க அல்லாஹ் பேசுவீங்களா இல்ல ஜீசஸ் பேசுவீங்களா? ராமனை மட்டும் ஏன் பேசுற? அதெல்லாம் பேசாதீங்க. அந்த காலத்துல இருந்த சிஸ்டம் ஒண்ணு, இந்த காலத்துல ஒரு சிஸ்டம். உங்களுக்கு விளக்கத்தை எப்படி பாக்குறீங்கன்றது? இந்த விளக்கம் பூரா வெண்ணெய் வெங்காயம் இவேற மாதிரி பொய் பித்தலாட்டம். மலக்குடி மரணங்கள் தொடர்ந்து நடக்கும் போது அதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் காரணம். தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கு யார் காரணம்? இல்ல மச்சி, ஸ்டாலின் தான் காரணம். ஸ்டாப் பண்ணு.
பிடக்கு பிடக்கலடி பிடக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல உள்ள போயிருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.